Hi friends, welcome back to Karpaga Vruksha, Way to Happiness. நம்ம போன வாரத்துலேருந்து விபூதி பாதா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். முதல் 5 சுத்ரா பார்த்து முடிச்சிருக்கோம். விபூதி பாதால முதல் 5 சூத்திரல சம்யமான என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 6-8 வரைக்கும் உள்ள சூத்ரா தான் பார்க்க போகிறோம். இதில் ஹவு டு டூ சம்யமா அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து அதை பற்றி கொஞ்சம் விவரித்தும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க மகரிஷி பதஞ்சலி. இப்போ நம்ம சூத்ராக்குள்ளே போகலாம். தஸ்ய பூமிஷு விநியோக தஸ்ய அப்படின்னா ஆஃப் தட் இட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது அந்த அதனை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பூமிஷு, பூமிஷுன்னா நிலைகள், படிகள், அதாவது ஸ்டேஜஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பன்மைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் ப்ளூரல்ஸ்னு சொல்லுவோம். அதை சம்ஸ்கிருதத்தில் பகுவச்சனம்பாங்க. இங்கே சப்தமி விபக்தி பகுவச்சனத்தில் தான் ஷூ சேர்ப்பாங்க. அடுத்து விநியோக அப்ளிகேஷன்ஸ் யூசஸ் யூட்டிலிட்டிஸ்னு சொல்லலாம். பயன்பாடுகள் பயன்களை அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த பயன்பாடுகளை படிப்படியாக செய்ய வேண்டும். எந்த பயன்பாடுகளை சம்யமான சொல்லக்கூடிய தாரணா தியானா சம படிப்படியாக செய்யணும். ஒரு ஆர்வத்தில் வேக வேகமாக செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணி ரொம்ப அழகாக மகரிஷி பதஞ்சலி சொல்லியிருக்காங்க. இட் ஷுட் பி அப்ளைட் ஸ்டெப் பை ஸ்டெப். த்ரயம் அந்தரங்கம் பூர்வேபியக த்ரயம் த த்ரீ இந்த மூன்றும் அப்படின்னு அர்த்தம். அந்தரங்கம் அப்படின்னா இன்டர்னல் இன்வர்ட்ஸ் அதாவது அகமுகமானது உள்முகமானது அப்படின்னு சொல்லலாம். பூர்வேபியக அப்படின்னா இயர்லியர் ஒன்ஸ் அதாவது முந்தையவைகளை முன்பு கூறியவற்றை, அதாவது சாதன பாதால சொல்லியிருக்கிற முதல் 5 அதை தான் முன்பு கூறியவற்றை அப்படிங்கிறாங்க. இந்த மூன்றும் இந்த தாரணா தியான சமாதி மூன்றும் முன்பு கூறியவற்றை விட அகமுகமானது. சாதன பாதால சொல்லியிருக்கிற முதல் 5 அங்கங்களை விட அகமுகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் த்ரீ ஆர் மோர் இன்டர்னல் தன் த இயர்லியர். ததபி பகிரங்கம் நிர்பீஜஸ்ய ததபி தத் ப்ளஸ் அப்பி ததப்பி அப்படிங்களா. ஈவன் தட் அதுவும் கூட அப்படிங்கிறத தான் ததப்பி சொல்லியிருக்காங்க. பகிரங்கம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் புறமுகமானது அப்படின்னு. நிர்பீஜஸ்ய அப்படின்னா சீட்லெஸ் விதையற்ற அப்படிங்கிறாங்க. பீஜம்னா விதை, நிர்பீஜம்னா விதையற்ற. இங்கே பீஜஸ்யங்கிறது சஷ்டி விபக்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விதையற்ற சமாதியினுடன் ஒப்பிடும் பொழுது இதுவும் கூட தாரணா தியான சமாதியும் கூட புறமுகமானதே அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம இதை எப்படி சொல்லியிருக்கோம், தாரணா தியான சமாதி இன்டர்னல் இன்வர்ட்ஸை சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இன்வர்ட்ஸே வந்து விதையற்ற சமாதியோட கம்பேர் பண்ணி பார்த்தா இதுவுமே புறமுகமானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ரொம்ப அழகாக கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுவும் நமக்கு குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக எதோட கம்பேர் பண்ணும்போது தான், அந்த விதையற்ற சமாதியோட கம்பேர் பண்ணும்போது இதுவும் புறமுகமானது. மிச்ச நேரத்துலலாம் இது என்னது தான், இன் அகமுகத்தோடு உள்ளது தான், அதாவது இன்வர்ட்ஸ் அதுதான் அப்படிங்கிறாங்க. கம்பேரிங் டு நிர்பீஜஸ்ய ஈவன் தீஸ் த்ரீ ஆர் எக்ஸ்டர்னல். அடுத்த சூத்ராஸை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். டேக் கேர். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.